தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சொந்த ஊரில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த கவர்மெண்ட் ஜாப்பை பண்ண முடியும். உங்களோட சொந்த ஊர் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே வந்து மிஸ் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களோட ஸ்டார்டிங் சேலரியை ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டே ஸ்டார்டிங் பேசிக் சேலரியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 48,170 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. மாதம் உங்களுக்கு அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் 73,790 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது. ஸோ மறக்காமல் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே தெரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளாக வந்து இருக்கும். அந்த சேலரியை மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. 58 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து இருக்கலாம், 58 வயதிற்கு அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, ஐடிஐ அண்ட் எனி டிகிரி, இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். மேல் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட் அண்டு டிரான்ஸ்ஜெண்டர், இது மூணில் நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் எந்த கேஸ்ட் எந்த ரிலிஜியனில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித கட்டணமும் வந்து கிடையாது. அனைத்து கேண்டிடேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் எந்த வித எக்ஸாமினேஷனுமே இருக்காது, ஜஸ்ட் உங்களோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் மிஸ் பண்ணீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான அனைத்து டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஒரு முக்கியமான ஜாப் அப்படின்றதுனால முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா மட்டும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சியம் லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது யூபிஎஸ்சின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது இருக்கு இல்லையா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் கவர்மெண்டோட வெப்சைட். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணக்கூடிய இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் அதே நேரத்தில் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சால் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் அதே நேரத்தில் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னெடுக்காமல் நான் உங்களுக்கு வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ரெண்டு லிங்கில் நீங்கள் எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப்பை பற்றி டீட்டெயில்டாக நான் இங்கிலீஷில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் படிக்கணும்னு நினச்சா வந்து படித்து பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கு கீழே ஒரு 40 செகண்ட்ஸ் மட்டும் நம்பர் ஓடும். ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுங்கள். 40 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இந்த டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, நான் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டுக்கு எப்போ எப்படி போகிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டோட அப்ளிகேஷன் லிங்க் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி இந்த 40 செகண்ட்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏரோ மார்க்கு கீழே இதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு அண்ட் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த ரெண்டு லிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரே லிங்காக தான் இருக்கும். அந்த லிங்க்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் அதே நேரத்தில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் நம்ம கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டில் எந்த லிங்கை கிளிக் பண்ணி வேணுமோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க அந்த ஜாப்க்கு இன்னும் என்ன மாதிரி முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த ஜாப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான இமெயில் அண்ட் மொபைல் நம்பர், அங்கிருக்கான ஓடிபி வரும் அந்த மொபைல் நம்பருக்கு, அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். இல்லை ப்ரோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னா நியூ ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு அதே நேம் வந்து திரும்பவும் வந்து போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேமில் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைனா நோ அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நேம் அப்படின்றத வந்து கேட்பாங்க. நீங்கள் நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் எஸ்ன்னு கொடுக்குறேன், சேஞ்ச் நேமில் வந்து என்ன நேம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் நோ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து வராது. நெக்ஸ்ட் நீங்கள் மேலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டர் முன்னாடியே சொல்லியிருந்தா டிரான்ஸ்ஜெண்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் மேலாக ஃபீமேலாக வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் வந்து கேட்பாங்க, திரும்பவும் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் மேல் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. டேட்டா பர்த் கேட்பாங்க, அதுவும் டேட் மந்த் இயர் இருக்க மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே டேட்டா பர்த்தை திரும்பவும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர்ஸோட நேம் அதே நேமை திரும்ப வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட மதரோட நேம் அதே நேமை வந்து திரும்ப மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கேட்பாங்க, அது வந்து எஸ், அதாவது மைனாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, நோ அப்படின்னா நோன்னு கொடுங்க. இன்கேஸ் மைனாரிட்டியாக இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அதற்கான ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. இதில் நீங்கள் எதில் வரீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நான் நோ தான் கொடுக்குறேன் அப்படின்னா மற்றபடி எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட பேரண்ட்ஸ் அதாவது ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி அதே நேரத்தில் ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க. அப்படின்னா இந்த சேம் இமெயில் ஐடி அந்த சேம் மொபைல் நம்பரே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் டென்த்தில் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற எக்ஸாமினேஷனோட ரோல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட டிசி அப்படி இல்லைனா உங்களோட மார்க் ஷீட்டில் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது சும்மா ஜஸ்ட் ஒரு வெரிஃபை மட்டும் தான். இப்போ பாருங்கள் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்ஸ்ன்னு கேட்பாங்க, அதில் நீங்கள் இப்போ ரெட்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இது நம்மளோட ஒரு ஐடென்டிஃபைக்காக தான். இன்கேஸ் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் செக்யூரி நம்பர் டூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கும் ஃபேவரட் சப்ஜெக்ட்னு கேட்பாங்க. சும்மா நான் மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரி நீங்கள் இதே மாதிரி நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கேப்சா ப்ராப்பராக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸில். இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எகைன் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி அண்ட் ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வச்சு திரும்ப வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து லாகின் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குல்லையே அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சாச்சு இல்லை, அதெல்லாம் ஓடிபிலாம் ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். தேர்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, உங்களோட நேம் அப்புறம் உங்களோட ஃபுல் நேம் உங்களோட மேலாக ஃபீமேலாக நீங்கள் கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே வரும், அந்த டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷனுக்கு போய் ஆக்டிவேட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷனும் அந்த இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்திருக்கேன் இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து நீங்கள் படிச்சு பாருங்கள். நம்ம சொல்லியிருக்க டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீட்டெயிலாக வந்து போட்டிருப்பாங்க. ஒரு முக்கியமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா. ஸோ மறக்காமல் இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்க உங்களுக்கு நிறையா வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் இல்லை ப்ரோ இந்த ஜாப் எனக்கு செட் ஆகலை வேறு ஜாப் சொல்லுங்கள் அப்படின்னா கூட ஜாப் இருக்குது, நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இந்த ஜாப் யாருக்காவது ஒரு ஆளுக்காவது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்பாக இருக்கும் அப்படின்றதுனால மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ண டீம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேடைக்கழிக்க வாழ்த்துக்கள்.